ஹாய் எவ்ரி ஒன். இதில் நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா பெஞ்ச்மார்க். ஸோ பெஞ்ச்மார்க்ன்றது சர்வேயில் குறிப்பாக லெவலிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ பெஞ்ச்மார்க்ன்றது என்னன்னு பாருங்கள். பெஞ்ச்மார்க் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் பை விச் சம்திங் கேன் பி மெஷர்ட். அதாவது ஒரு டேட்டம் லெவல், அந்த டேட்டம் லெவலை வச்சு ஒரு ஹைட் ஆஃப் த பில்டிங் இல்லை ஒரு லேண்டு சம்திங் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ண முடியும்னா மெஷர் பண்ண முடியும். ஸோ இன் சர்வேயிங் அ பெஞ்ச் மார்க் இஸ் அ போஸ்ட் ஆர் அதர் பர்மனன்ட் மார்க் எஸ்டாப்ளிஷ் அட் அ நோன் எலிவேஷன் தட் இஸ் யூஸ்ட் அஸ் த பேசிஸ் ஃபார் மெஷரிங் த எலிவேஷன் ஆஃப் அதர் டோபோகிராஃபிக்கல் பாயிண்ட். ஸோ சர்வேயில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு போஸ்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பர்மனன்ட் மார்க்காக இருக்கலாம், ஈவன் ஒரு டெம்பரவரி மார்க்காக கூட இருக்கலாம். ஸோ அதை பேசிஸை வச்சு, அதை ரெஃபரன்ஸை வச்சு, அதை டேட்டமாக வச்சு ஏர்த்தில் உள்ள ஒவ்வொரு டோபோகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ் பில்டிங் எது வேணாலும் நம்ம ஹைட்டை மெஷர் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுறது பெஞ்ச் மார்க். ஸோ எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு மீன் சி லெவல். ஸோ இந்த மீன் சி லெவலை டேட்டமாக வச்சுட்டு அந்த லேண்டுக்கு வந்து பெஞ்ச் மார்க்கை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? இந்த பெஞ்ச் மார்க்கை வச்சு மற்ற ஹைட் ஆஃப் த பில்டிங் ட்ரீ இல்லை ஏதாவது ஒரு எலிவேஷன் மெஷர் பண்ணோம் அப்படின்னா இந்த பெஞ்ச் மார்க்கை யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ உங்களுக்கு பெஞ்ச் மார்க் கிளியராக புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பெஞ்ச் மார்க்லாம் எப்படிலாம் இருக்கும், நம்ம எப்படிலாம் நம்ம கண்ட்ரியில் மற்ற கண்ட்ரிஸ்லாம் பெஞ்ச் மார்க்லாம் எப்படி விசிபிளாக இருக்கும் அப்படின்னா, ஸோ இப்படி தான் இருக்கும். ஓகேவா? பெஞ்ச் மார்க்கில் 4 types இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெஞ்ச் மார்க் தான் இருக்குது. ஸோ இதில் ஒரு காமன் எக்ஸாம்பிள், ஸோ எப்படிலாம் பெஞ்ச் மார்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்க. சரியா? இப்போ நம்ம கண்ட்ரியில் நிறைய பெஞ்ச் மார்க் வந்து நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ரயில்வே ஜங்ஷன்ஸில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பெஞ்ச் மார்க் என்னென்னு புரியுதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.